திட்டங்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது சென்னை ஆர்கே நகர் தேர்தலை ஒட்டி வந்து இன்னைக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடைபெற நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து தோட பிரச்சாரத்தை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வாவுசி நகர்ல, அதாவது வாவுசி நகர் குடிசை மாற்று வாரியத்தை சேர்ந்த இதுல இடத்துல வந்து திடீரென்று ஒரு சாரார வந்து ஓட்டுக்கு பணம் தரதா சொல்லிட்டு திமுகவினர் வந்து அவங்கள அந்த வீட்டுல போய் மடக்கி விரிக்கி பிடிச்சாங்க. இன்னும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரல. வராம இருக்க பட்சத்துல காவல்துறைக்கு உடனே தகவல் கொடுத்து அவங்க வந்து கதவை திறந்து அவங்களை வந்து வீட்டாங்க. மொத்தம் மூணு பேர் இருந்ததாகும், அதுல இரண்டு பேர் தப்பி சென்று விட்டதாகும். ஒருத்தர் மட்டும் இப்ப வந்து காவல்துறை அவங்க வாகனத்துல எடுத்து போறாங்க. அவங்க அழைச்சு போறப்ப அந்த கட்சியினை சேர்ந்த ஆட்கள் வந்து வாகனத்தை மறுச்சு, அது அது எந்த அடிப்படையில உங்களை கைது பண்றீங்க, எந்த அடிப்படையில உங்களை கைது பண்றீங்க, இவங்களுக்கு என்ன பணம் இருக்கு, முதல்ல பணத்தை காட்டிட்டு உங்களை கைது பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸோட பயங்கர தகராறு பண்ணாங்க. இன்னில திமுகவினர் வந்து பணம் கொடுத்ததா சொல்லப்பட்ட அந்த ஒரு தரப்பினர் மீது வந்து அடிக்கடியும் இறங்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் கேள்விப்பட்ட இன்னொரு தரப்பினர் நேரம் வந்து திமுகவினருக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய சண்டை ஆயிடுச்சு. இன்னில வந்து இடம் வந்து இடமே கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. கார்த்திக், அங்குள்ள தற்போதைய நிலவரம் என்ன? ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது, அங்குள்ள தற்போதைய நிலவரம் குறித்து சொல்லுங்க. கைது செய்யப்பட்ட வாகனத்தை வந்து ஒரு தரப்பினர் வந்து அவங்கள வாகனத்தை வெளியில விடாம தொடர்ந்து வந்து வாகனத்தை அடிச்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு சிஆர்பிஎஃப் காவல்துறையும் அவங்களும் இந்த எவ்வளவு முயற்சி செஞ்சு முடியல. இல்லை வந்து அவங்க வந்து இந்த இடத்த விட்டு அவங்க வெளியில அனுப்ப மாட்டோம், பணத்தை காட்டிட்டு தான் அவங்க அழைச்சிட்டு போவாங்க, எந்த சூழ்நிலையும் அவங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்திலேயே இறங்கிட்டாங்க ஒரு தரப்பினர். இல்ல திமுக வந்து நாங்க கையும் கழகமாவே பிடிச்சிருக்கோம், ஆனா பணத்தை வந்து நீங்க மறந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் தொட்டு அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு பதட்டமான சூழல் தான் இந்த இடத்துல உருவாயிட்டு இருக்கு. உள்ள நிலையை விரிவாக பதிவு செய்யுங்க கார்த்திக். இந்த காலை முதலில் பயங்கரமான பிரச்சாரம் வந்து பல்வேறு தரப்புல வந்து முக்கியமா அந்த தினகரன் அதிமுக திமுக சார்பில் வந்து பிரச்சாரம் நடந்து இருந்துச்சு. இன்னும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மாதிரி இந்த பக்கம் அதிகமாகவே இன்னைக்கு நடைபெற்றுச்சு. இன்னையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு விவசாய நகரில் குடிசை மாற்று வாரியத்தில் ஒரு தரப்பினர் வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் அதை வந்து நாங்க திமுக வந்து நாங்கள் கண்டுபிடிச்சதாகவும் உடனே வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தாங்க. காவல்துறை வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள் குடியிருப்பதுக்கு அந்த குறிப்பிட்ட வீடை மட்டும் கதவு பூட்டிட்டு அவங்களை யாரையும் வெளியில விடல. இன்னும் அவங்கள வெளியில விடாம அங்க வந்து திமுக நிறைய பேர் குளிஞ்சிட்டாங்க. அந்த குளிஞ்சதன் அடிப்படையில உடனே சிறு நேரத்துல காவல்துறை வந்துட்டாங்க. காவல்துறை வந்த பிறகு அங்க இருக்க திமுக அப்புறப்படுத்தி வச்சு அந்த வீட்டுக்குள்ள போய் அதாவது அந்த மூன்று பேர் இவங்க சொல்றாங்க. ஆனா காவல்துறை அழைச்சு வந்தது ஒரு ஆள் தான், இந்த ஒரு ஆள் தான் அழைச்சு இப்ப வந்து ஜீப்ல வச்சு கொண்டு போறாங்க. இதுல வந்து அவங்களை நாங்க ஜீப்ல தான் இறக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வரும் அவங்களை வந்து இல்லையும் வந்து எந்த குற்றச்சாட்டு சொல்லு எந்த பணமும் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக கடுமையான வாக்குவாதம் ஈடுபட்டாங்க. இன்னையில ஒரு நிலையில காவல்துறையும் மீறி அந்த ஒரு பணம் கொடுத்ததா சொல்லப்பட்ட ஒரு தரப்பினர் மீது திமுக மிகப்பெரிய வந்து அடிவீட்டில் இறங்கிட்டாங்க. அது சாத்தியம் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதாவது பேரை விட்ட எடுஞ்சும் அந்த வீட்டு கதவுகளை உடைச்சும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறை கோலமாகவே இந்த இடம் விவசாயிகளுக்கு குடிசை மாற்ற வாரியம் அங்கே அமைஞ்சிருச்சு. இல்ல காவல்துறை எவ்வளவு பேசி பார்த்தும் ஒரு சார்பில் வந்து என்ன பதிலும் சொல்ல மாட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில முக்கிய அதிகாரிகளும் வந்து வந்து போற இடம் இப்போதான் வந்து போயிட்டு இருந்தாங்க. இன்னும் திடீர்னு இந்த இடம் ஏற்பட்ட வாசி இடம் மிகப்பெரிய பரபரப்பா இருக்கு. இன்னொரு என்னன்னா இந்த பொதுமக்களே வந்து எங்களுக்கு நாங்க பணம் தரல அவங்க சும்மாதான் எங்களை பார்க்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே காவல்துறை போட்டோம் அங்க இருக்கிற நிர்வாகத்தை சண்டை போட்டோம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க திமுக வந்து சண்டை போட்டோம். மிகப்பெரிய பொதுமக்களுக்கும் திமுகவினருக்கும் ஒரு சண்டை மாதிரி உருவாயிருச்சு. என்ன காரணம் கேட்டா அவங்க பணமே எங்களுக்கு கொடுக்க வரல, அவங்க எங்களை பார்க்க தான் வந்தாங்க, ஓட்டு சீகரிக்க தான் வந்தாங்க, அப்ப எதுவுமே இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் காவல்துறை ஏற்று கைது பண்ணது கூட அவங்கள்ட்ட பணம் இருந்தா ஒன்னும் தெரியல. ஆனா பணம் என்ன திமுக என்ன சொல்றாங்கன்னா அதாவது வீட்டுல பணம் இருக்கு, அந்த வீட்டுல பணம் இருந்த பணத்தை வந்து காவல்துறையா மறைச்சிட்டு அவங்கள மட்டும் ஒருத்தரை மட்டும் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து தொடர்ந்து அவங்க மேல வந்து எங்களுக்கு பணமே கொடுக்க வரல அப்படி. நானும் ஒருத்தர் பிடிப்பட்ட ஒருத்தர் மட்டும் கையில ₹100 நோட்டு இருந்தது, அது தவிர மெத்த ஒண்ணும் இல்ல. கைது பண்றப்ப தனி ஒரு ஆளா தான் கைது பண்ணாங்களே தவிர அவங்கள்ட்ட பணமும் இல்ல ஒண்ணும் இல்ல. கார்த்திக், கைது செய்யப்பட்டவர்கள் குறிப்பிட்ட ஏதேனும் கட்சியை சேர்ந்தவர்களா, அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கிறதா? அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் வந்து ஒருத்தர் அதான் முக்கியமான ஒரு தரப்பினரை சேர்ந்தவங்க தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டவர்களுக்கான ஆதரவாளர்கள் வந்து அதிகமா இருந்தாங்க. அதாவது கைது செஞ்ச வரைக்கும் அங்க அந்த குடியிருப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆதரவாளர்கள் யாருமே வரல. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. அவங்க எல்லாமே முக்கியத்தாள் இருந்தாங்க. சமூகம் நடந்தது குடிசை மாற்று வாரியத்துல, குடிசை மாற்று வாரியத்துல சட்டங்கள் கேட்டுதான் அங்க ஓடினாங்களே தவிர பெரிய அளவுக்கு ஒன்று. ஆனா முழுக்க திமுக சுட்டு இருந்தாங்க. திமுக 100க்கும் மேற்பட்ட வந்து சுத்தி இருந்தாங்க. நடுவுல மட்டும்தான் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனா சரியான வரவும் இல்லை. ஒரு மணி நேரம் குறையாம அந்த வீட்டுல இருந்தாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் காவல்துறை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு பாதுகாப்பு அழைச்சு போனப்ப கூட அவங்க மேல வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர தொடர்ந்து காவல்துறையினர் எந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றனர்? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்களை கைது செஞ்சு அழைச்சு போட்டுருக்கோம். காவல்துறை பெரும்பான்மையான காவல்துறை இங்க போட்டாங்க. அது மட்டும் இல்லாம அது கூடுதல் சிஆர்பிஎஃப் அதாவது மத்திய படைப்பிரிவு கூடுதலாக இங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க பொதுமக்களையும் வந்து கூட்டம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு விலக்கி விடுற பக்கத்துல யாரும் இங்க நிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொந்த சூழ்நிலைதான் வந்து காவல்துறை உருவாக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா வாகன இந்த பிரச்சனைனால வாகன நேற்று ரொம்ப அதிகமாயிருக்கு இந்த ஏரியால. காவல்துறை வந்து கூடுதல வந்து இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து பாதுகாப்பு குறித்து. கார்த்திக், துணை ராணுவத்தினர் அந்த பகுதியில் வந்திருக்கும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது, அது குறித்த தகவல் ஏதேனும் சொல்லுங்க. பொறுத்த வரைக்கும் அவங்கதான் முதல்ல வந்து அதாவது மாநில காவல்துறை பேசி பார்த்தும் அவங்க கூட்டம் போட்டவங்க மறியல் பண்ணவங்க கிடையாதுனால துணை ராணுவம் நேரடியா வந்து அவங்களே பேசி பார்த்தாங்க. ஆனா துணை ராணுவம் சொல்லியும் அவங்க ஒண்ணு கேட்கல. துணை ராணுவம் எவ்வளவு முயற்சித்து வந்து அவங்களோட கேட்கல. துணை ராணுவம் வந்து எந்த விதத்திலயும் அவங்களை அடிக்கிறதுக்கோ இல்ல கை வாங்கவோ எந்த ஒரு சூழ்நிலையோ பொறுமையா எடுத்து சொல்லி இளவரா இருந்தாங்க. ஆனா துணை ராணுவத்தோட சொல்றத அவங்க ஒரு தரப்புன்னு வந்து கேட்கவே இல்லை. கார்த்திக், பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்குள்ள நிலவரம் என்ன, அது குறித்து விரிவா சொல்லுங்க. பொறுத்தவரைக்கும் குடிசை மாற்று வாரியத்துல வந்து பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக திமுகவினருக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஒரு வீட்டுல பணம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த அதாவது குடிசை மாற்று வாரியத்துல சுமார் வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட பிளாக்குகள் இருக்கு. ஒவ்வொரு பிளாக்லையும் சராசரியாக 8 வீடுகள் மேற்கொண்டிருக்குது. அந்த வீடுகள்ல மேற்கொண்டு மொத்தம் ஒரு 1000 பேர் வந்து வசிக்கக்கூடிய அந்த குடிசை மாற்று வாரியத்துல. அதாவது மொத்தமா பணம் எடுத்துட்டு போய் திமுகவினரே வந்து திமுகவினர் வந்து மொத்தமா பணம் எடுத்துட்டு போறாங்க குற்றச்சாட்டு சொல்லி போய் பார்த்தாங்க. போன இடத்துல வந்து அந்த மேல 3 பேர் தான் ஒரு பிளாக்ல இருக்கிறதாகவும் இதுங்க திமுகவினர் பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப கதவை சாத்திக்கிட்டதாகவும் அது தொடர்பு இவங்க கதவு திறந்ததுக்கு அப்புறம் அவங்க திறக்கவே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் நேரம் ஆக வந்து திமுக